ജപിപ്പോ വാനത്തുക്കും ഭൂമിക്കും സകല അധികാരമും പടയത്തെ സർവവലമുള്ള ആണ്ടവരായ യേശുവേ ഇന്ന് ആശീർവദിക്കപ്പെട്ട പരിശുദ്ധ നാളിന് കാലവേളയ്ക്കാക നമ്മെ തുതിക്കിறோம் இந்த காலவேளையிலும் நாங்கள் ஒருமித்து உம்மை ஆராதிக்கத்தக்கதாக எங்களை நீ கூடி வரச் செய்த உமது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் ஆங்காங்காக இருந்து கொண்டு கூட நாங்கள் ஒரு மனதோடு உம்மை நோக்கி ஆராதிக்கும்படி எங்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறீர் எங்களை ஒருமுகப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர் தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் வல்லமையா எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்வீராக பாடல்கள் செய்தி எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமை விளங்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் வர வேண்டிய யாவரும் ஒன்றிணைந்து வர கர்த்த கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இந்த பாட்டு புஸ்தகத்தில் 1400வது பாடல் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் கழுவின இரத்தத்தாலே Go!
Thank you.
வாசலில் காத்திருப்பேன் ஆருதலின் தெய்வமே உம்முடைய திருசமூகம் எவ்வளவு இன்பமானது ஆருதலின் தெய்வமே ஆத்துமா தேவனே
தொலைபேசியில் நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் நான் உங்களை இணைத்து நான் அந்த ஒரு ப்ரோக்ராம் செய்து உங்களை உள்ளே இணைத்து கொள்ள முடியும். அதோடு கூட இந்த நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் 9 மணி முதல் 10 மணி வரை வாலிபர்களாய் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். அதிலும் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இந்த வாரத்திலிருந்து 10:30 to 11 மணி வரை ஒரு ஆங்கில ஆராதனை அதுவும் நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். எல்லாம் கான்ஃபரன்ஸ் கால் ஜபத்தின் மூலமாக. இதுக்கு அடுத்து புதன்கிழமை வீட்டு ஜப கூட்டம் ஜூம் மூலமாக நடைபெறும். ஜூம் ஆப் மூலமாக அது ஜோஸ்மின் அக்கா வீட்டில் நடைபெறும். இதற்கடுத்து சனிக்கிழமை டோஸ்ட் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிறது. பைபிள் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் என்ற ப்ரோக்ராம். இதில் பைபிளில் இருக்கிற சங்கீதத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்னும் ஒரு பைபிள் காலேஜ் படித்து முடித்த நபர்கள் எதெல்லாம் சிலபஸாக வைத்திருப்பார்களோ அந்த சிலபஸை வைத்து வருகின்ற நாட்களில் அவர்கள் அதை தொடரப்போகிறார்கள். தேவன் அவர்களுக்கு அநேக விதத்தில் ஞானத்தை கொடுப்பார் என்று சொல்லி கருத்திற்குள் விசுவாசிக்கிறேன். இந்த பைபிள் டோஸ்ட் மாஸ்டர் ப்ரோக்ராம் இன்றைக்கு கொடுத்த எல்லா ப்ரோக்ராம்ஸையும் தேவன் நேர்த்தியாக நடத்தி கொடுப்பதற்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம்.
ஹalleluya ஹalleluya வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொடுத்த தேவனே உம்முடைய மகிமை இன்றைக்கு இறங்கினது நீர் எங்களிடத்தில் இடைபட்டி உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா உம்முடைய மகிமையின் வல்லமை அப்பா இந்த திட்டத்திலே வெளிப்படட்டும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நீ செயல்படுத்தி தரும்படியாக உம்முடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம் இந்த வாரம் எல்லா காரியங்களையும் நேர்த்தியா முடிக்க கிருபை தாங்க உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் வந்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் நீர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிச்சிருவீராக இயேசு மூலம் வேண்டி கேட்கும் நல்ல பிதாவே ஆமென் இப்பொழுதும் மத்தியஸ்த ஜபத்தின் நேரம் எங்களுடைய காணிக்கைகளை உங்கள் கைகளில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் செலுத்தப்பட்ட காணிக்கைகளுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் மத்தியஸ்த ஜபத்தை நம்முடைய போதகர் ஏறெடுப்பார்கள் நம்ம எல்லாரும் இந்த கால வேளையில் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்த விரும்புகிறவர்கள் எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நான் ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் அவர்களை அவைகளை கையில் எடுத்து வைத்து ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய விலை வைத்துக் கொள்ளுங்கள் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே அலையல்லையாய் துன்பம் சூழ்ந்து நுழைகளங்கி ஆழ்த்துவையே அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலைகளங்கி ஆழ்த்துவையே அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்திய சென்ற கர்த்தரை நடத்திய சென்ற கர்த்தரை பாடுவேன் பரவசமாவேன் பரந்தோடு இன்னலே பாடுவேன் பரவசமாவேன் பரந்தோடு இன்னலே அலையலையாய் துன்பம் சூழ்த்து நிலைகை இலங்கி ஆழ்த்துகையில் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்த ஆண்டவரை நாம் பாடி துதிக்கும் போது அந்த எல்லா இன்னல்களும் நம்மை விட்டு பறந்து போகும் அல்லேலூயா நம்மை விட்டு மறைந்து போய்விடும் நமக்கு கண்ணால நிற்கிற எல்லா கொள்ளை நோயின் பயங்கள் எல்லா விதமான சத்துருவன் போராட்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து போகும் அல்லேலூயா அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையே அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையே அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்திய சென்ற கர்த்தனை நடத்திய சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த நாளின் காலை விளக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி நிறைந்த உள்ளங்களோடு உம்முடைய பாதத்திலே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமது பிள்ளைகளையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே தமது பிள்ளைகளை தேசத்திலே சாட்சிகளாய் நீர் வைத்திருக்கிறீர்கள் அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த சாட்சியின் நிரூபங்களை கர்த்தர் ஏற்று தமது பிள்ளைகளுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே உலகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது பலவிதமான நிலைகளிலே பிரச்சனைகளிலும் பாடுகளுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிற நாட்களிலே அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய நாமத்தை அறிந்த தமது பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் உம் பிள்ளைகளை எல்லா கொள்ளை நோய்க்கும் தீமைக்கும் பொல்லாங்கனுடைய கிரியைகளுக்கும் விடுவித்து நீர் இம்மட்டும் பாதுகாத்து வந்தீரே அதற்காக ஸ்தோத்திரம்
இன்னும் வர ஒவ்வொரு நாளும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறந்து போவதில்லை என்ற வார்த்தையின்படியே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் ஜெபத்தில் ஆராதனையில் கூடியிருக்கிற எல்லா தமது பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும். விசுவாச பிள்ளைகளின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களுடைய சந்ததிகளுக்காக இந்த வேளையில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, படிக்க வேண்டிய பிள்ளைகள் சரியான வேளையில் ஸ்கூல் செல்வதற்கு கர்த்தர் எல்லா கிருபைகளையும் அருளும். ஆண்டவரே, தேசத்தின் சட்டங்களும் ஆண்டவரே பயமுறுத்துகிற கொள்ளை நோய்களுடைய சூழ்நிலைகளும் இயேசு நாமத்தில் அழிந்து போகட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் விடுதலை உண்டாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஸ்கூலுக்கள் செல்ல வேண்டிய பிள்ளைகள், கல்லூரிகள் செல்ல வேண்டிய பிள்ளைகள், ஆண்டவரே கம்பெனிகள் நடத்தப்பட வேண்டியவர்கள், வேலை செய்ய வேண்டியவர்கள் எல்லாருக்கும் கர்த்தாவை திறந்த வாசலை இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டளையிட்டு உமது கிருபையினாலே ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அநேகர் வீடுகளிலும் ஆஸ்பத்திரிகளிலும் ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா என்ற வைரஸினுடைய தாக்கம் இயேசுவின் நாமத்தில் இல்லாமலாய் போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த பெயரை வைத்து கொண்டு ஆண்டவரே கர்த்தருடைய ஆராதனைகளை தடை செய்து பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தாவே, எல்லா தடை சட்ட திட்டங்களையும் கர்த்தர் உடைத்து ஆண்டவரே அதற்கு காரணமாக இருக்கிற இந்த கொரோனா என்ற வைரஸினுடைய தாக்கலை நிர்மூலமாக்கி ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் எல்லார் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்திய தேசத்தில் ஒரு விடுதலையை தாரும். உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லா பயத்துக்கும் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறபடியே ஆண்டவர் இருளும் அந்தகாரத்துக்குள் இருக்கிற ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக பெரிய வெளிச்சத்தை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. இன்றைக்கும் நாம் செய்திக்கு நேராக கடந்து போவோம். ஏசாயா 48 அதிகாரத்தின் 17 வசனத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பிரயோஜனமானதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி ஹல்லேலூயா. பிரயோஜனமானதை உனக்கு போதிப்பேன், உன் மீட்ப சொல்லுகிறா, நீ நடக்கும் வழிதானே உன்னை நடத்துவேன், உன் தேவன் சொல்லுகிறா. பிரயோஜனமானதை எல்லாரும் சொல்லுவோமா, உனக்கு போதிப்பே உன் மீட்ப சொல்லுகிறா, நடக்கும் வழிதானே உன்னை நடத்துவே, உன் தேவன் சொல்லுகிறா. நீ சமாதானம் பெற்றிடுவாய், நீ நீதிமானாகிடுவாய், நீ பூமியை ஜெயித்திடுவாய், நீ பரலோகம் பெற்றிடுவாய். சொல்லு மலர் நீ சமாதானம் பெற்றிடுவாய், நீ நீதிமானாகிடுவாய், நீ பூமியை ஜெயித்திடுவாய், நீ பரலோகம் வென்றிடுவாய். யோஜனமானது உனக்கு போதிப்பே, உன்னிப்ப சொல்லுகிறா, நடக்கும் வழிதானு உன்னை நடத்துவே, உன் தேவன் சொல்லுகிறா. வெளிச்சத்தின் பிள்ளை நீ எழுந்து ஒளி வீசு, இருளின் நடப்பவர் உன் பின்னே வந்திடுவார். வெளிச்சத்தின் பிள்ளை நீ எழுந்து ஒளி வீசு, இருளில் நடப்பவர் உன் பின்னே வந்திடுவார். பிரயோஜனமானதை உனக்கு போதிப்பேன், உன் மீட்ப சொல்லுகிறா, நடக்கும் வழிதானே உன்னை நடத்துவேன், உன் தேவன் சொல்லுகிறா. நான் என்று சொல்லி சொல்லுமா, நான் சமாதானம் பெற்றிடுவேன், நான் நீதிமானாய்
சூரியனுக்கு ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையிலே தான் அந்த சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இங்கே நம்மை குறித்து ஆண்டவர் சொன்ன முதல் ஓமை என்னன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இந்த வெளிச்சமாய் இருக்கிறவர்கள் மறைந்திருக்கிற ஆகாது. அதனால விளக்கை கொளுத்தி மரக்கான்களின் கீழாக வைக்கக்கூடாது, அது விளக்கு தண்ணின் மேலே வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஓமையிலே ஆண்டவர் பேசினா அநேக காரியங்களை போன வாரத்தில் அதை குறித்து நமக்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த நாளிலே நாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த வெளிச்சமானது பிரயாணிக்க வேண்டிய ஒரு பாதை இருக்கிறது. இந்த சூரியன் காலையிலே இங்கே தோன்றும், மாலையிலே இங்கே மறையும் என்ற ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையை தாண்டி அந்த சூரியன் இங்கும் அங்கும் அசைவதில்லை, அங்கும் இங்கும் போவதில்லை. அதனுடைய பாதையை விட்டு தடுமாறி விட்டது என்று சொன்னால், பூமியை விட பூமிக்கு பக்கத்தில் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் பக்கத்தில் சூரியன் வந்துருச்சுன்னா பூமி இருக்காது. இந்த இந்த கிரகங்களிலே ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருந்தாலும் கூட அந்த மாற்றம் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவனுடைய சமூகத்திலே நாம் அவைகளை குறித்து தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த சூரியனுக்கென்று ஒரு பாதை இருக்கிறது, தேவ பிள்ளைகளுக்கென்று ஒரு பாதை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த பாதையை உருவாக்கினார். அந்த அந்த பாதைக்கு அது என்னன்னா, அந்த எந்த மாற்று பாதையும் கிடையாது, அது நிற்கவே நிற்காது, அதற்கு முடிவில்லை. அதுவும் அது மாத்திரமல்ல, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை, இந்த வெளிச்சத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்படிமானவர்கள் நீங்களும் நானும் நம்முடைய ஓட்டம் அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த சூரியனை போல நாம் நிற்காதவர்களாய் ஓட வேண்டும். நமக்கென்று ஒரு பாதை வைத்திருக்கிறார், அந்த பாதையிலே தான் ஓட வேண்டும். அந்த பாதையிலே முன்னும் பின்னும் நாம் போகிறவர்களாய் இருக்க முடியாது. தேவன் அந்த பாதையிலே தான் நம்மை நடத்த வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அந்த பாதையை மாறி நாம் செயல்பட முடியாது. பிரியமானவர்களே, அதனாலே இன்றைக்கு நாம் அந்த காரியத்தை நாம் முழுமையாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 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 தேவனுடைய அந்த மகிமையை கொண்டு செல்லுகிற அந்த வெளிச்சங்களாக இருக்கிறனா நமக்கு முடிவில்லாத ஓட்டம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இந்த காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை, இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் சிநேகிதன், நான் அபிரகாமுக்கு நான் செய்ய போகிற காரியங்களை மறைப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அதே போல இந்த பூமியில நடக்க போகிற காரியங்களை தேவன் நம்மிடத்தில் மறைப்பதில்லை. இந்த வேத புஸ்தகத்திலே இப்போ நடந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்குமே எவிடன்ஸோட இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாவற்றையுமே நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சிப் வரப்போகிறது, இந்த சிப்புக்கான ரொம்ப நெருக்கி ஆன டயத்துக்கு வந்துட்டோம். இந்த பயோசிப்பை வந்து யூஎஸ்ல ஒரு ஒரு மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது லா பாஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டுக்கிறலாம் அப்படின்னு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்படியாக அந்த தேவனுடைய வருகைக்கு எல்லா காரியங்களும் ஆயத்தம் ஆய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறேன்னா நம்முடைய ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சூரியன் தன்னுடைய மனவரையிலிருந்து புறப்பட்டு வருகிறது போல நாம் ஒவ்வொரு நாளும் மனவரையிலிருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பாதையிலே நாம் ஓட வேண்டும். அந்த பாதையிலிருந்து மேலும் கீழும் இறங்காதபடி பிசராதபடி நாம் ஓடி நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்திற்கு முடிவே இல்லை, இது தொடர் ஓட்டமாக இருக்க வேண்டும். நான் உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆலன் கார்டினா என்ற ஒரு ஒரு எவாஞ்சலிஸ்ட், அவர் என்னன்னா அவருடைய பிறப்பு 1794 அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய மறைவு 1851 மறைந்திருக்கிறார். அவர் வந்து எதையுமே துணிச்சலாய் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். ஆலன் என்று சொல்லி நம்ம அவருடைய அந்த ஷார்ட் நேம் மட்டும் வைத்துக் கொள்வோம். அந்த ஆலன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் வந்து எதையும் துணிச்சலாய் செய்யக்கூடிய ஒரு மனிதன். அந்த மனிதன் என்னன்னா தன்னுடைய துணிச்சலான செயல்கைக்கு இன்னும் அது வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரஸான அந்த காரியத்தோடு விளையாடுவதிலே அவருக்கு மிகவும் பிரியம். அப்படிப்பட்ட அந்த அந்த எவாஞ்சலிஸ்ட் அவர் என்ன செய்கிறார்னா, அவர் நேவியில் ஜாயின் பண்ணுறார். அவர் எவாஞ்சலிஸ்டா ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நேவியில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அந்த நேவியில் கேப்டனாக அவர் அந்த பதவி உயர்வை பெற்று விடுகிறார். அப்படியாக அநேக இடத்துல அநேக கப்பலில் அவர் கேப்டனாய் அவர் பணியாற்றுகிறார். அவருடைய ஓட்டம் இப்படியாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் இந்த
தீவுகளிலே போய் கப்பல் நிற்கும் பொழுதெல்லாம் அங்கே இருக்கிற மிஷனரிஸை பார்த்து அவர்கள் மீது ஒரு தீராத ஒரு ஒரு வாஞ்சை ஏற்படுகிறது. நாமும் இது போல மிஷனரியான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு தாக்கத்தை உடைய மனிதனாய் அவர் இருக்கிறார். இருந்துட்டு அப்போ 1838 அவருடைய மரணம் இருக்கிறது. அதற்கு ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஒரு சின்ன ஒரு குழுவை கூட்டிக் கொண்டு அவர் பார்த்து வைத்த ஒரு தீவு, ஒரு அழகான தீவு. அந்த தீவுல அவர் என்னன்னா, இந்த சுவிசேஷ ஒளியை கொண்டு போகலாம் என்று சொல்லி அவர் பிரயாசப்பட்டு அதற்கு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் அநேக முறைகளிலே அந்த தீவுக்கு சென்று அடைந்து விடலாம் என்று சொல்லி முயற்சி செய்கிறார். அந்த தீவுல உள்ள அந்த நபர்கள் அவரை உள்ளேயே அனுப்பாம வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இப்படியாக 4 முறை அவர் பிரயாசப்படுகிறார். இந்த பிரயாசம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. 14 நாட்கள் அவர்கள் தண்ணீரிலே, இன்னும் அந்த மலையிலும் குன்றிலும் அவர்கள் ஏறி இறங்கி நடந்து போய் அந்த இடத்தை சென்றடைய வேண்டுமா? அப்படியாக 14 நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணி 4 முறை அங்கே போய் அவர்கள் உள்ளே அனுப்ப விடவில்லை. இந்த 4 முறை அவர் தோல்வியுற்றும் அவர் இன்னும் அவர் தளராதபடி அவர் என்ன செய்கிறாருன்னா, இன்னும் ஒரு 7 பேர் சேர்ந்த குழுவா மீண்டுமாய் அவர்கள் போகிறார்கள். போகிற வழியில அவர்களுடைய கப்பல் சேதமடை விடுகிறது. அதனால அவர் வந்து அங்கிருந்து ஒரு அந்த அங்க பக்கத்துல இருக்க ஒரு தீவுல போய் உட்கார்ந்து இருக்கிறார். பிரியமானவர்களே, அங்கிருந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்கார்வி என்று சொல்லுகிற ஒரு தொற்றுனாலே ஒவ்வொருவராய் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவராய் இறந்து கொண்டே இருக்கிறாங்க, மறிச்சிட்டு இருக்காங்க. 7 பேர்ல ஒவ்வொருவர் மறிச்சிடுறாரு. கடைசியில இவரும் மறிக்கிறார். அதற்கு முன்பாக ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாரு, அவருடைய பிரயாணத்தை குறித்து, அவருடைய பாரத்தை குறித்து எழுதி வைக்கிறார். இந்த இவருக்கு கப்பல் உடைந்து போய்விட்டது அல்லவா, அந்த கப்பலுக்காக செய்தி அனுப்பியிருந்த அந்த ரெக்கவரி கப்பல் அங்கே வந்து பார்க்கும் பொழுது இவர் எழுதி வைத்திருந்த டைரி அங்கே இருந்திருக்கிறது. இவர் மறித்து விட்டார். அந்த டைரியை எடுத்து பார்த்து அவருடைய அந்த சாட்சியை கேட்ட அந்த அந்த ரெக்கவரி கப்பலில் வந்தவர்கள் இதை குறித்து அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு வியந்து போய் அது படகரியன் மிஷினரி என்ற ஒரு இயக்கத்தை அவர்கள் ஸ்தாபித்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாய் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது, மிஷினரி மொமெண்ட். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒன்றை நாம் நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னன்னா, இந்த தேவ மனிதன் தன்னுடைய ஓட்டத்தை அதோடு முடித்து விட்டதாகத்தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் இது தொடர் ஓட்டம். ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்திற்கு எல்கையே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஓட்டத்தை தொடங்கி வைத்தார். அதற்கு பார்க்கணும், அப்போஸ்தலர்கள் அந்த ஓட்டத்தை ஓடினார்கள். அவர்களை தொடர்ந்து ஆண்டாண்டு காலங்களாக மிஷினரிகள் அந்த நம்ம இந்திய தேசத்துக்கு வந்தார்கள். அநேக மிஷினரிகள் மாண்டார்கள். ஆனாலும் இந்த ஓட்டம் நிறுத்தப்படவில்லை. ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்துக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த படகொரியன் மிஷினரி மூமெண்ட் இப்போ அவர்கள் ரீச் ஆகாத ரொம்ப கடினமான இடத்துக்கெல்லாம் அவர்கள் சென்று மலை ஜாதி மக்கள் மத்தியிலே அவர்கள் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்து பயங்கரமான கிரியைகளை அவர்கள் மூலமாக தேசத்தில் ஆண்டு செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு வித்து என்னன்னா, ஹல்லேலூயா, அவர்களுடைய பிரயாசம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் செய்கிற அந்த செயல் அது ஒரு நாளும் வீணாய் போகிறது இல்லை என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எத்தனையோ இடங்களில் நாம் பார்த்திருப்போம், ஆண்டவர் உண்மையாய் ஸ்தாபித்த ஊழியங்களை ஆண்டவர் விட்டு விடுவதே இல்லை, மீண்டுமாய் அதை கட்டி எழுப்புவார், மீண்டுமாய் அதை நிலைநிறுத்துவார். இன்னும் இஸ்ரவேல் சின்னங்கள் எத்தனையோ இடத்துல விழுந்து போகிறார்கள், ஆனாலும் ஆண்டவர் அவர்களை மீண்டுமாய் நிலைநிறுத்துகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் அந்த இடத்துல தேவ திட்டம் இருக்கிறது என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த முதலாவது அந்த ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்பாக நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:26 வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:26. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க.
பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் நன்றாக கவனிங்க இப்ப ஆதாம் மேவாளுக்கு தோட்டத்திலிருந்து ஒரு வெளியே வந்துட்டாங்க ஆனால் அவங்க ஆண்டவரை அறிவிக்கிறாங்க இங்க காயின் ஆபேலுக்கு இப்ப வந்து ஆபேல காயின் கொன்றுறாரு இப்படிப்பட்ட அந்த சம்பவம் நடந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆதாம் ஏவாளை அறிந்து இதனால் ஒரு சேத் என்று சொல்லி ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த ஆபேலுக்கு பதிலாக காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார் இப்போ இந்த சந்தோஷப்படுகிற இந்த குழந்தை மூலமா பிறக்கிற அந்த 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 குழந்தைக்கு என்னுடைய அந்த சந்ததி மூலமாக அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அது வரைக்கும் தொழுது கொள்ள ஆரம்பிக்கல இப்போ இந்த சந்ததி மூலமாக ஒரு தொழுது கொள்ளுதல் ஒரு புதிய ஒரு வொர்ஷிப் முறை ஒரு எழுப்புதல் அங்கே முதல் முதலாவது உலகத்தில் தோன்றினதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே அல்லேலூயா இந்த முதல் முதலான எழுப்புதலுக்கு காரணம் என்ன அப்படி என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த 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 எழுப்புதலுக்கு காரணம் என்னன்னா அவன் பலி செலுத்துகிறவனா இருந்தான் இந்த ஆபேல் என்ன செய்கிறவரா இருந்தார்னா பலி செலுத்துகிற ஒரு மனுஷனா இருந்தார் இந்த மனுஷன் என்னன்னா இவர் யாருக்காக வேலை பார்த்தார்னா கர்த்தருக்காக வேலை பார்த்தார் நீங்க நோவாவின் காலம் வரைக்கும் தேசத்துல யாருமே மாமிசம் புசிக்காதவங்களா இருந்தாங்க நோவாவின் காலத்திற்கு அப்புறமாக தான் மாமிசம் புசிக்க ஆரம்பித்தார்கள் அது நமக்கு நன்றாய் தெரியும் ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கு வந்து அங்கே வந்து மட்டன் பீஃப் அப்படிலாம் போடல சிக்கன் 65 அப்படிலாம் ஆதாம் ஏவாளுக்கு அங்கே கொடுக்கல ஆண்டவர் ஆண்டவர் வந்து அவர்களுக்கு பியூர் வெஜிடேரியனாக தான் இருந்தாங்க இப்போ நம்ம மக்களுக்கு பியூர் வெஜிடேரியன்னாலே முகமே மாறிடும் அல்லேலூயா என்னன்னா இன்னைக்கு அந்த ஃபுட்டு உணர்வு முறைகள் மாறிவிட்டது ஆனால் ஆதாம் ஏவாளுடைய அந்த சந்ததி வந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் பியூர் வெஜிடேரியனாக ஃப்ரூட்ஸ் இதுகளை தான் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது காயினும் உழுது வேலை பார்க்கிறார் அவர் மண்ணிலே பிரயாசப்பட்டு அவர் அநேக கனிகளை ப்ரொடியூஸ் பண்ற பிளான்ஸ் அவர் உண்டு பண்ணி அதன் மூலமாக அவர் அநேக நன்மைகளை பெற்று வருகிறார் ஆனால் ஆபேலும் வேலை பார்க்கிறார் ஆபேல் என்னன்னா அப்ப சாப்பாட்டுக்காக வேலை பார்க்கல எந்த ஒரு காரியத்தையுமே முழுமையாய் கர்த்தருக்காகவே செய்கிறார் நன்றாய் கவனிங்க அந்த எழுப்புதல் உடையக்கூடிய சந்ததி அந்த சந்ததி உண்மையாய் வேலை பார்த்த வேலை பார்க்குதலுக்குரிய பலன் அது அற்றுப்போகவில்லை அதனுடைய தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அல்லேலூயா இந்த காயினுடைய இந்த சந்ததி அது என்ன செய்தது என்று சொன்னார் அந்த காயினுடைய அந்த வழிமுறையை பின்பற்றினது அந்த காயின் என்ன செய்தார்னா அவர் தனக்கென்று தனக்கு எப்படியாவது நான் சாப்பாடு போக கடவுளுக்கு கொஞ்சம் கொடுப்பேன் அல்லேலூயா இந்த காயினுடைய வாழ்க்கை அப்படியாகத்தான் இருந்தது காய்கறிகளை அவர் தோட்டத்தில் பயிரிட்டு அவர் நல்ல விளைச்சல்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாக வைக்கிறார் ஆனால் ஆபேல் அப்படி அல்ல ஆடுகளை மேய்க்கிறார் அல்லேலூயா முதலாவது அவர் வேலை செய்கிறவராக இருந்தார் பலி செலுத்தினார் பலி மாத்திரம் அல்ல அந்த பலி அது வந்து கர்த்தருக்காக செலுத்தினார் இந்த அவருடைய வேலையை கர்த்தருக்காக வேலை செய்தார் அந்த வேலை எப்படின்னா கர்த்தருக்காகவே வேலை செய்தார் அல்லேலூயா அந்த ஆள்களை மேய்த்து கொண்டிருக்கிறார் அந்த காலத்தில் அதை குறித்து நான் யோசித்த பொழுதுதான் ஆண்டவர் அதை குறித்து சில காரியங்களை காண்பித்து கொடுத்ததுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே நாம் அநேக முறைகளை தியானித்து இருக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கு அந்த ஆபேலுடைய செயல்பாடை யோசித்து பாருங்களேன் அந்த காலத்தில் சாப்பிட்றதுக்கு அந்த ஆடுகளை அவங்க பிரயோஜனப்படுத்துறதே இல்லை ஆனால் அந்த ஆடுகளை பராமரித்து அந்த ஆடுகளை வளர்த்தார் ஏன்னா கர்த்தருக்கு அது பிடிக்கும் அல்லேலூயா கர்த்தருக்கு பிடித்த அந்த வேலையை செய்து கர்த்தருக்காகவே செய்து அந்த பலியை கொண்டு வந்தது பொழுது அது மிகுந்த பலனை கொடுத்தது அப்போ கர்த்தருக்கு பிடித்தவைகளை நாம் செய்யும் பொழுது அதிலே அவர் பிரியப்படுகிறவராயிருக்கிறார் பிரியமானவர்களே ஹல்லேலூயா தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற ஒன்று கர்த்தருக்கு பிடித்ததை நாம் செய்யும்படியாகவும் இன்னும் நாம் செய்கிற காரியத்தை அவர் ஆசீர்வதிக்கிறதற்கு நம்மை தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாற்றும்படியாகவும் அவர் விரும்புகிறார் ஆண்டவர்
ஆபேலை ஆசீர்வதித்தார் ஆனால் காயினை ஆசீர்வதிக்க முடியவில்லை ஏனென்று சொன்னால் காயின் தனக்காகவே வேலை பார்த்து தன்னுடைய அந்த நலனுக்காக தன்னுடைய தேவைக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியில கர்த்தருக்காக கொண்டு வந்து கொடுக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஓட்டத்திற்கு ஒரு தொடர்ச்சி இல்லாமல் போய்விடுகிறது இன்றைக்கு வேதத்தில் காயினுடைய சந்ததியினுடைய ஒரு ஒரு தொடர்ச்சி காணப்படவில்லை இந்த உலகத்திலே அந்த சந்ததியை குறித்த ஒரு தடயம் எங்கும் இல்லை ஆனால் ஆபேலுடைய சந்ததியை குறித்து வெகு தெளிவாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா ஏன்னா அவருடைய பாதையிலே நடந்து கொண்டு போகிற அந்த வழிக்கு என்னன்னா ஒரு உயர்ந்த ஒரு திட்டம் இருக்கும் அது அது போக வேண்டிய எல்கையை தொடர்ந்து அது பிடித்து கொண்டே இருக்கும் அது தொடரோட்டமாய் ஓடிக்கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே அப்படித்தான் இங்கே இந்த இந்த ஆபேலுடைய அந்த மரணத்திற்கு அப்புறமா அவருடைய சந்ததி அதற்கு பதிலாக ஒருவரை கொடுத்து அந்த 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 குழந்தையின் மூலமாக வருகிற சந்ததி என்னன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருந்துச்சு அதுதான் வாசிங்க ஒரே ஒரு தடவை அந்த 4வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிச்சு வாசிச்சுருங்க முதலாவது சொல்றாங்க காயின் காயினுக்காக ஏழு பலி வாசிங்க பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரரை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார் சேத் என்று சொன்னால் அந்த பேருக்கு அர்த்தம் புட் இல்லைன்னா ஹூ புட் என்று சொல்லி ஃபிக்ஸ்டு அதாவது இதற்கு பதிலாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் அப்போ அந்த சேத்தை ஆண்டவர் கொடுத்தார் காயினுக்கு காயினுடைய இந்த சூழ்நிலையிலே ஆபேல் மரித்து விட்டார் காயின் அந்த கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து தன்னுடைய வாழ்க்கையிலே தவறை செய்து விட்டது நிமித்தமாக அந்த மரித்து போன ஆபேலுக்கு பதிலாக வேறொருவரை ஆண்டவர் அங்கே கொண்டு வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணுகிறார் பிரியமானவர்களே ஏன்னா அந்த ஓட்டம் தொடர்ச்சியாக ஓடுகிற ஓட்டமாக இருந்தது ஹல்லேலூயா அந்த ஓட்டத்தினுடைய தொடர்ச்சி ஆண்டவர் நிறுத்தவே இல்லை அவருடைய சந்ததி தொடர்ந்து அவரை ஆராதிக்கக்கூடிய சந்ததியாக ஒரு எழுப்புதல் அடைந்த சந்ததியாக மாறுகிறது ஹல்லேலூயா ஆண்டவருக்கு தொடர்ச்சியாக அவர்கள் பலிகளை செலுத்த தொடங்குகிறார்கள் அங்கே தொடங்குகிற பலிகள் அதுக்கப்புறமா அபிரகாமுடைய நாட்களிலே பலி செலுத்துகிறார்கள் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பலி செலுத்துகிறார் யாக்கோபுனுடைய வாழ்க்கையில பலி செலுத்துகிறாங்க இப்படியே தொடர்ந்து மோசையின் காலத்தில் வரைக்கும் அவர்கள் பலி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஹல்லேலூயா எலியா எலிசா தொடர்ச்சியாக எல்லாரும் பலி செலுத்தி கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அந்த நாட்கள் வரை அந்த பலியின் அந்த சம்பவம் இருந்து கொண்டே இருந்தது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானதுக்கு அப்புறமாக அந்த பலியாக அவர் கிருபாதார பலியாய் அவர் தொங்கப்பட்டது நிமித்தமாக அதற்கப்புறமாக பலிகள் செலுத்துவது அவசியம் இல்லை என்ற நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம் இப்போ இந்த இந்த டிராவல்ல நடத்தி வருகிற அந்த பாதை மிகவும் முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது ஹல்லேலூயா இந்த காயின் ஏதோ ஒரு சாதாரண காரியத்தை செய்யறது போல செஞ்சு ஆண்டவர்கிட்ட வந்து சந்திக்கிறார் ஆபேல் ஏதோ ஒரு சாதாரண காரியத்தை செஞ்சு வந்துருது போல சாதாரணமாய் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு பின்பாக ஒரு மேலான தேவ திட்டம் இருக்கிறது ஹல்லேலூயா இந்த நாட்களில் நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க இந்த 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 சுவிசேஷ புத்தகத்தில் அந்த எழுப்புதலை கொண்டு வந்த அந்த புஸ்தகத்தில் முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் மார்க்கு ஆனால் நமக்கு வேதாகமத்தில் முன்பாக வைத்திருக்கிறது மத்தேயு ஏனென்று சொன்னால் மத்தேயு வந்து 14 ப்ராஃபஸி அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆன 14 ப்ராஃபஸியை இந்த மத்தேயு புஸ்தகம் சொல்லுகிறது அதனால அந்த புஸ்தகத்தை முன்பாக வைத்திருக்கிறார்கள் இப்போ இந்த இந்த மத்தேயு பத்தி நீங்க பார்க்கணும்னா நான் சொல்றேன் வாசிங்க மத்தேயு 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார் ஹல்லேலூயா இங்க நன்றாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே மத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார் நீ எனக்கு பின் சென்று வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் இவர் எங்க உட்கார்ந்திருக்கிறாருன்னா ஆயத்துறையிலே உட்கார்ந்திருக்கிறாராம் இந்த ஆயத்துறையிலே உட்கார்ந்திருந்த ஒரு டாக்ஸ் கலெக்டரை தான் இங்கே ஆண்டவர் அழைக்கிறார்
ஆண்டவர் இந்த அந்த வரி வசூல் செய்கிற இந்த மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த மத்தேயுவை அழைத்து ஆண்டவர் என்னன்னா அவரை உருவாக்குற விதத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அது ஆச்சரியமா இருக்கும் பிரியமானவர்களே. இந்த மத்தேயு டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்கனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக கிரியை செய்யறவங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது பார்வோனுக்கு யூத ஜனங்கள் இடத்துல இருந்து வரி வாங்கி பார்வோனுக்கு கட்டுவாங்க. அப்ப யூத ஜனங்கள்ல அவரை பகைக்கிற ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அந்த மனுஷனை தான் சீஷரா ஆண்டவர் அழைக்கிறார். இப்போ அந்த அந்த மனுஷன் சீஷரா அழைத்து ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பெரிய பொறுப்பு என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிற எல்லா செய்தியையும் பதிவு பண்ண வேண்டிய பொறுப்பு. ஹல்லேலூயா. இது ஒரு மேலான ஒரு பொறுப்பு. பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் மத்தேய சுவிசேஷத்தை ஒவ்வொரு நிமிஷத்துக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வாசித்து கொண்டிருப்பாங்க. அப்போ இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் சொல்லிட்டு நம்ம எத்தனை முறை அதை குறித்து வாசித்திருக்கோம். அந்த மத்தேயுவை ஆண்டவர் உருவாக்கின விதத்தை எங்க வச்சு உருவாக்குறாருன்னா, மக்கள் எல்லாம் எதிர்ப்பு. ஒரு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுகிற ஒரு மனுஷன், அவர் வேலையை அவருக்கே பிடிக்காம செய்யறாரு. ஏன்னா அவர் நியாய பிரமாணத்தை நன்றாய் கரைத்து குடித்தவர். நியாய பிரமாணத்தை அவர் அறிந்திருந்த நிமித்தமாக அதனால தான் இந்த நியாய பிரமாணத்தை குறித்த ஒரு நிறைவேறுதல் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடிந்தது, எழுத முடிந்தது. அவருடைய அந்த வளர்ச்சி எங்க இருந்ததுன்னா, அவருடைய அந்த பிரச்சனையான சூழ்நிலை, அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் ஒரு வேலை ஏளனமா பார்த்துருக்கலாம். நீ என்ன இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க, நீ எப்போ பார்த்தாலும் பைபிள் பைபிள் கையில் உட்காந்துருக்கிறியே. பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அந்த நியாய பிரமாணத்தை வாசித்து பழகினால் மாத்திரமே இவரால் இவ்வளவு துல்லியமாய் நியாய பிரமாணம் நிறைவேறிற்று இயேசு கிறிஸ்துவால் என்று சொல்லி கணக்கிட்டு எழுத முடியும். பிரியமானவர்களே, இவர் உருவாக்கப்பட்ட இடம் எங்கன்னா சுங்க வசூலிக்கிற அந்த இடங்களிலே. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை இருக்கிற இடத்துல உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க இருக்கிற குடும்பத்துல தான் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு இந்த இந்த ராஜரீக பாதை ஒன்று இருக்கிறது. இந்த சூரியன் அது புறப்பட்டு அது மனவரையிலிருந்து வெளிப்பட்டு அது போக வேண்டிய பாதை இருக்கிறதே, அந்த பாதையில ஓடுவது போல நாம் ஓடும் பொழுது நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை ஆண்டவர் என்னை நேர்த்தியான பாதைகளில் என்னை சரியாக நடத்தி கொண்டிருக்கிறார், என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல நான் எங்க நிக்கணும், எங்க உட்காரணும், எந்த இடத்துல நான் வெளிச்சம் கொடுக்க வேணும், எந்த இடத்துல வெளிச்சம் கொடுக்க கூடாது என்பதை எல்லாவற்றையும் தேவன் அறிந்து தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்ம அந்த பாதையிலே நடக்கும் பொழுதுதான் அவைகள் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பாதையிலே நடக்கும் பொழுது சுற்றி ஏளனங்கள் இருக்கலாம், நமக்கு பிடிக்காத காரியத்தை செய்யறது போல இருக்கலாம். ஆனால் இதற்கு நடுவில் தான் ஆண்டவர் வச்சிருக்க குறிக்கோளை நாம் அடைய முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒருவேளை சூரியன் அந்த போகிற பாதையில சில ஊரு சூரியனை நமஸ்காரம் பண்ற ஊரா இருக்கும், சில ஊரு சூரியனை பார்த்தாலே பயந்து ஓடுகிற ஊரா இருக்கும். இப்படியாக சூரியன் போற வழியில நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் சூரியன் வருது. ஹல்லேலூயா. அப்படி இந்த இந்த இப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வர்ற இந்த சூரியன் அதனுடைய பாதையை விட்டு நீங்கள் அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. சில 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 ஊருக்கு அந்த வெளிச்சமே பட முடியாத மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தான் வெளிச்சம் வருது. ஆனால் எப்படியாவது சந்திச்சிருது வெளிச்சம், ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாதபடி அந்த வெளிச்சத்தின் பாதையில் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, அது தன்னுடைய மனவுரையிலிருந்து புறப்பட்டு அது ஓட வேண்டிய ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஓட வேண்டிய ஓட்டத்தை இந்த மத்தேயு அங்கும் இங்கும் திசறவில்லை. பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை அவர் கற்று தேர்ந்திருந்தார். அந்த கற்று தேர்ந்த அந்த மனுஷன் இங்கே ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க இவங்க வந்து மக்களால புறக்கணிக்கப்பட்டவரா இருக்கிறாரு, இவர் ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருக்காரு, இப்படி எல்லா காரியத்தையும் இவர் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா இவர் வந்து டாக்ஸ் கலெக்டர்ன்றனால மணி ஹேண்டிலிங் நல்லா வரும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த இந்த துறையில இருக்கிறவங்கள நம்மளா இருந்தோம்னா என்ன செய்வோம்னா, இவர் வந்து பணத்தை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவாரு, அதனால இவருக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் அவர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னா, இவரை வந்து நீ அப்படியெல்லாம் நீ வந்து ஒன்றும் செய்ய வேணாப்பா, நீ என்ன செய்யணும்னா பணப்பைய உன் கையில கொடுக்க முடியாது. பணப்பைய தூக்கி யார்கிட்ட கொடுத்தாருன்னா, யூதாஸ் காரியத்து கையில கொடுத்தாரு. ஹல்லேலூயா. யூதாஸ் காரியத்தினுடைய கையில அந்த பணப்பையை கொடுத்து எப்படியாவது அந்த மனுஷனை மாத்திரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதை கொடுக்கிறார். அந்த மனுஷனுடைய சுபாவத்தை தெரிந்துதான் அங்க கொடுக்கிறார். ஆனால் அது அது ஏற்றுக்கொள்ள அந்த மனுஷனுக்கு மனதில்லை, அதனாலே அவர் அவர் வழி விலகி போய்விட்டார். ஆனால் இந்த இந்த பதவி யாருக்கு ஒரு ஒரு முக்கியமாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தேயுக்கு தான் கொடுக்க வேண்டும். இந்த மணி ஹேண்டிலிங் பண்ற இந்த பணப்பைய கொடுக்க வேண்டிய சுமக்க வேண்டிய ஆள் யாருன்னா மத்தேயு. நீங்க நியாயமா பார்க்க போனா ஹல்லேலூயா. ஆனால் அந்த மத்தேயுவை கணக்கு போட வைத்தார்.
ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வசூல் பண்ணோம், எவ்வளவு கொடுத்தோம், எவ்வளவு வந்துச்சு போச்சு அப்படின்ற ஒரு அக்கவுண்ட்ஸ் செஷன் மெயின்டைன் பண்ண வச்சு அந்த துல்லியமான எழுத்துக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அந்த நாட்களிலே ஆண்டவர் அவைகளை பயன்படுத்த தொடங்கினார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அந்த உருவாக்குகிற அந்த ஸ்தலம் மிக மிக முக்கியமா இருக்கிறது. அந்த மனவரையிலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது ஓ நாம் நடந்து வருகிற வழிகளிலே ஏராளமான காரியங்களை சந்திப்போம், ஏராளமான அசுத்தங்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கும், ஏராளமான தேவையில்லாத காரியம் நமக்கு முன்பாக வந்து நிற்கும். ஆனால் இவைகளை பார்க்காதபடி நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நேர்த்தியான ஓட்டத்திலே தான் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த ஓட்டம் சரியாக இருக்கும் என்று சொன்னால், இந்த பாதை மாறாமல் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்ல முடியும் ஆண்டவர் அதனுடைய அந்த வளர்ச்சியை ஒரு வித்தியாசமாக நடத்துவார் என்று சொல்லி. இன்னும் வாசிங்க, லூக்கா 1:76 வாசிங்க. லூக்கா 1:76 நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே. நீ நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு. அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும். பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அவருக்கு முன்பாக நடந்து போவாய். ஹல்லேலூயா. வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக முன்பாக நடந்து போவாய் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து இங்கே ஆண்டவர் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, காப்ரியல் தூதர் வந்து இப்படியாக அவருடைய அப்பா அதாவது யோவான் ஸ்நானகருடைய தகப்பனார் இடத்துல வந்து சொல்லுகிற இது போல ஒரு குழந்தை உங்களுக்கு உருவாகும் என்று சொல்லி அங்கே வந்து சொல்லும் பொழுது அந்த குழந்தை இப்படியாக இருக்கும், அது வந்து தேவனுக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். அந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். அதை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாமல் இருந்தது நிமித்தமாக அவருடைய நாவு கட்டப்பட்டது. அப்போ என்றைக்கு அவருடைய மனசுல தோன்றவினவைகளை அவர் பலகையில எழுதி காண்பித்தாரோ அந்த பிள்ளைக்கு பேர் வைக்க போறாங்க. பேர் வைக்கிற அன்னைக்கு அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லி எழுதி யோவான் எழுதி வைக்கிறாங்க. அந்த பேரை எழுதி பலகையில காமிச்ச உடனே அவருடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. பிரியமானவர்களே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாதையில ஓடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை மாத்திரம் நான் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் முன்வைத்து நான் கண்டு போகும்படியாக விரும்புகிறேன். இந்த அதே 77:78 வாசிங்க. லூக்கா 1:77 அந்தகாரத்திலும் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழிகளை நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மிடத்தை சந்தித்திருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த ராஜரீக பாதையிலே நடந்து வரும்பொழுது என்ன நடக்கிறது, நம் மூலமாக என்ன சம்பவிக்கிறது சொன்னால், இங்கே முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள். அந்தகாரம் என்று சொன்னால் அது ஒரு நிலையாய் இல்லாதபடி ஒரு நிலை குலைந்த ஒரு தன்மையை உடைய ஒரு காரியத்தை இது குறிக்கிறது. பிரியமானவர்களே, நிலையாய் இல்லாதவர்களை நிலைப்படுத்துவதற்கு இந்த வழி பயன்படுத்தப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நடந்து போகிற வழி இது நேரான வழி. ஆண்டவரே நம்மை கொண்டு போகிறார். இப்போ இது எழுப்புதலுக்கு நேரான வழி. இந்த எழுப்புதல் என்ன, எழுப்புதலுக்கு நேராக செய்கிற வழி என்னன்னா எல்லாமே அவருக்காக செயல்படுத்துவது. காயின் ஆபேலுடைய அந்த சம்பவத்தில் ஆபேல் எப்படி செயல்பட்டாரோ அப்படியாக நாம் செயல்படும் பொழுது அந்த 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 ஒரு தொடர்ச்சி நிச்சயமாக தடைப்பட்டு போகாமல் அந்த தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய சந்ததி தொடர்ந்து அந்த தேவனுக்கான செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் நாம் செய்கிற எந்த ஒரு வேலையா இருக்கட்டும், எந்த ஒரு பிசினஸா இருக்கட்டும், அது அழியாதபடி தொடர்ந்து நித்திய நித்தியமாய் அந்த காலகாலமாய் அவைகள் இருந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், இது ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கிற அந்த பிள்ளைகளுக்கு, ஆண்டவருக்கு பிரியமான அந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓடுகிறவர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால நாம் இப்படி போகிற இந்த பாதையிலே ஓ நாம் போகும்பொழுது நமக்கு கிடைக்கிற நன்மை என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், இந்த நிலைவரமாய் இல்லாம அந்தகாரத்தில் இருக்கிறாங்க. அந்தகாரம் இருள், அது எப்போ வேணாலும் மாறி மாறி போகும். ஆனால் இது இந்த வெளிச்சத்தின் பாதையில போகிறவங்க
மறவாதே. ஆமேன்.
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஆளுகையும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமே. துதி கனமாகி மகிமைவுமக்கே ஓ எல்லாவுமே ஓ எல்லாவுமே துதி கனமாகி மகிமைவுமக்கே ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமாகி மகிமைவுமக்கே ஓ எல்லாவுமே ஓ எல்லாவுமே துதி கனமாகி மகிமைவுமக்கே ஓ நீரே ராஜாவே.